வணக்கம், நான் சர்வே சம்பளத்தரசு. உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் உருவாகின்ற கலகத் தலைவன் பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் லவ் டுடே நாயகன் பிரதீப் சிங் ரங்கநாதனுக்கு இடம்பெற்ற கௌரவம் என்ன என்பது பற்றிய காணொளி தொகுப்பே இது. தற்காலத்தில் எவ்வளவு பெரிய முன்னணி நடிகர் நடித்திருந்தாலும் கதை நன்றாக இல்லையென்றால் அந்த படத்தினை ரசிகர்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள். அத்துடன் கதை நன்றாக இருந்தால் அதில் யார் நடித்திருந்தாலும் அந்த படத்தை தூக்கியும் நிறுத்தி விடுவார்கள் ரசிகர்கள். அப்படி அறிமுக நாயகன் பிரதீப் சிங் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான திரைப்படம் லவ் டுடே. இந்த லவ் டுடே திரைப்படத்திற்கு ஏகபோக வரவேற்பு என்றுதான் சொல்ல வேண்டும். சிறிய பட்ஜெட்டில் உருவான இந்த லவ் டுடே திரைப்படம் இரு பேரத்திலேயே 60 கோடி ரூபாய் வசூலை நெருங்கியுள்ளது. மேலும் ஒரு அறிமுக நாயகனுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பா என தமிழ் திரையுலக திரை நட்சத்திரங்கள் ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்கின்றார்கள். லவ் டுடே திரைப்படத்தின் திரைக்கதை சிறப்பாக இருந்தது காரணத்தினால் இந்த வெற்றி பெற்றதாக அனைவருமே கருதியிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலையில் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் உருவாகியுள்ள கலகத் தலைவன் பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழ் திரையுலகத்தைச் சேர்ந்த பல பிரபல்யங்கள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். மேலும் இந்த கலகத் தலைவன் திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக லவ் டுடே நாயகன் பிரதீப் ரங்கநாதனும் பங்கு பெற்றிருந்தார். மேலும் இந்த மேடையில் பல திரைப்பிரபல்யங்கள் பேசியிருந்தார்கள். அதன் பின்னர் லவ் டுடே திரைப்பட நாயகன் பிரதீப் சிங் ரங்கநாதன் பேசும்போது மட்டும் ரசிகர்களின் கைதட்டல் அதிகரித்தது என்பதை பார்க்க வியப்பாக இருந்தது. தமிழ் திரையுலக முன்னணி நடிகர்களான அஜித் விஜய் போன்ற டாப் நடிகர்களுக்கு கிடைக்கும் கைதட்டல் போடவே பிரதீப் சிங் ரங்கநாதனுக்கும் 5 நிமிடங்களுக்கு மேலாக ஓயாமல் ரசிகர்கள் கைதட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு காரணம் லவ் டுடே என்ற திரைப்படம்தான். இந்த படத்தின் மூலம் ஒரு இரவோடு பிரபலமாகிவிட்டார் பிரதீப் சிங் ரங்கநாதன். இப்படி ஒரு புதுமுக கதாநாயகனுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பா என பலரும் வியப்பில் ஆழ்ந்திருந்தார்கள். குறிப்பாக இது உதயநிதி ஸ்டாலினின் படத்திற்கான விழாவா அல்லது பிரதீப் சிங் ரங்கநாதன் படத்திற்கான விழாவா என்ற குழப்பம் ஏற்பட்டிருந்தது. அனைவரும் பிரதீப் சிங் ரங்கநாதனையே வரவேற்றிருந்தார்கள். எது எவ்வாறாயினும் தமிழ் திரையுலகுக்கு ரசிகர்கள் ஒரு கருத்தை இந்த திரைப்பட விழாவில் கூறியிருந்தார்கள். அதாவது கதைதான் முக்கியமே தவிர பிரபலங்கள் முக்கியமல்ல என்பதை ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். கலகத் தலைவன் திரைப்பட ட்ரெய்லர் விழாவில் பிரதீப் சிங் ரங்கநாதன் பிரபல்யமாகி இருந்தார். நன்றி, வணக்கம்.